மதிவானந்த் சார், அதாவது நாம பார்த்திருக்கோம் இங்க கூட சட்டசபை நிகழ்வுகள் நடந்தப்போ திரு துரைமுருகன் அவர்கள் வெளியே ஒரு மாக் அசம்பிளி எல்லாம் வச்சாங்க. அத ஒன்றும் பெருசா நம்ம இது பண்ணலாம். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது பாராளுமன்றத்துல, பாஜக உடனே அதை வந்து ஒரு மிக விஷயமா பேசி 140 எம்பிக்கள் வரைக்கும் சஸ்பெண்ட் அப்படின்னு போறது அப்படின்றது பொதுவா உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதை எப்படி பாக்குறீங்க? அதை நீங்க உங்க அணுகுமுறை, நாங்க நீங்க தொடர்ந்து குரல் எழுப்பி வரீங்க, திமுகவின் எம்பிக்களும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, பட் ஒட்டுமொத்தமாக இது வரலாற்றில் முதல் முறையாக 140 மேற்பட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் அப்படின்றது உங்கள் பார்வை? சர்வாதிகாரத்தோட உச்சம் மோடி என்னைக்கு இந்த நாட்டை ஆள ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து இது நாடு வந்து சர்வாதிகார நாடா, அறிவிக்கப்படாத சர்வாதிகார நாடா இருக்குதுன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நாடாளுமன்றதுக்கு எதுக்காக? என்னோடய கருத்துன்னா உங்களோட கருத்துன்னா மக்களோட கருத்துன்னா பேச தானே நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை பற்றி விவாதம் பண்ண சொன்னால் விவாதம் பண்ண மாட்றீங்க, என்ன அர்த்தம் அது? விவாதம் பண்ண சொல்கிறவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணல, எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. நான் கேட்குறேன், இதே இந்த பாஸ் கொடுத்தது பிஜேபி நபராக இல்லாமல் வேறு ஒரு நபர், யாரோ ஒருத்தர் XYZ வச்சுக்கலாமா? என்ன பண்ணியிருப்பீங்க நாத்தி இந்த நாட்டை? வானத்துக்கு பூமி குச்சிருக்க மாட்டீங்க? நான் என்ன கேட்குறேன், ஒரு சம்பவம் நடக்குது சார், இந்த சம்பவத்தை பற்றி விவாதம் பண்ண தயாராக இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த நாடாளுமன்றம்? நான் கேட்குறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த எம்பியும் மக்களவை எம்பியும் மாநில எம்பியும் இருக்கிற இடத்துல விவாதமே பண்ண நீங்கள் தயாராக இல்லைன்னா இதை எந்த வகையில் ஏற்றுக்கிறது? நீங்கள் இதுக்கு முன்னாடி மகுமா மைத்ராவை எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணீங்க? அங்கே கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்குற ஒரு ஆள் உங்களுக்கு இருக்கக்கூடாது, வெளியே சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு அதோட தொடர்பு உங்களுக்கு தெரியும், அவருடைய க்ரெடென்ஷியல்ஸ் லாகின்ஸை யார் பயன்படுத்தினாங்கன்ற எத்திக்ஸ் கமிட்டியில் பேசப்பட்டது அது ஒரு காரணம்னு தான் சொல்கிறாங்க சார். நீங்களும் நானும் வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னோட இதை வந்து யார் சார் ஹேண்டில் பண்ணுறா? என்னோட பிஏ தானே சார் ஹேண்டில் பண்ணுறாரு? எம்பியா சார்? நான் எம்பியும் தான் சேர்த்து நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், யார் ஹேண்டில் பண்ணுறா? திரும்ப சொல்கிறேன், பிஏ தான் பண்ணுறாங்கன்னு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ மோடியோட இதை வந்து யார் ஹேண்டில் பண்ணுறா? மோடி ஹேண்டில் பண்ணுறாரா? உங்களுக்கு பதில் இருக்காதுக்கு இல்ல, தெளிவா சொல்றேன், இது பாருங்க, இது வந்து திரும்ப நான் சொல்றேன். சரி, இப்ப மோடியோட இதை யார் ஹேண்டில் பண்றா சொல்ல சொல்லுங்க பாப்போம். மோடியே பண்றேன்னு சொன்னா இதே ஊர்ல நம்ம பாத்து சார் போறீங்க. அதாவது வந்து நீங்க நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றமா நடக்கணும். இந்த நாட்டுல இருக்கிற மொத்த பிரச்சனையை திசை திருப்ப நீங்க தயாராகிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம், ஊழல், இந்த நாட்டுல இருக்கிற மதவாத பிரச்சனை, மணிப்பூர் பிரச்சனை, நானும் மதிவாரன் அவரும் தொடர்ந்து பேசுறோம் இதே அரங்கத்தில். நீங்க பல விவாதங்கள்ல 2 முன்பாக கூட இதே விஷயங்கள் சொன்னிருக்கீங்க. ஏன்னா வேலை வாய்ப்புகள், மதவாதம், மணிப்பூரில் நடந்த விஷயங்கள். ஆனா அதுக்கப்புறமா நடந்த 5 தேர்தல், சந்திரசேகர் சார் புரியும் நினைக்கிறேன், 5 தேர்தல் இதே இஷ்யூவை தான் காங்கிரஸும் எடுத்தார்கள். கேப் இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போய் காஸ்ட் சென்சஸை பற்றியும் பேசினார்கள். ஆனால் எல்லா இடத்துலையுமே அபரிமிதமான வெற்றியில் கிடைச்சிருக்கு சார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லி 2014 ஆட்சிக்கு வந்தீங்க? டெவலப்மெண்ட்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. 2014 450 வித்த கேஸை நீங்கள் 2023 5 மாநில தேர்தலில் 490 கேஸ் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 1800 கேஸை மாற்றிட்டீங்க. அப்போ நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் என்ன சொல்கிறீங்க? ராமர் கோயிலுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கூட்டின்னு போவோம்னு பேசுகிறீங்க. என்ன மாதிரியான தேர்தல் நீங்கள் சந்திச்சிங்க அங்கே? இவர் சொன்னார் இல்லை திமுக பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், இவங்களே தான் சொன்னாங்க கும்மிடி முடியத்தை அண்ணா திமுகவை தெரியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி திமுகவை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? உங்களுக்கு எங்கே பிரச்சனை? மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எடுத்துன்னு வந்துடுவோன்ற பயமா? சனாதனத்தை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வந்து அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த தேர்தல்களை அது ஒரு விஷயமாக காங்கிரஸுக்கு பின்னடைவுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு. சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தெளிவாக சொன்னார் சார், வெறும் 481,68,787 ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கு சரிங்களா. காங்கிரஸ் வந்து 4,92,24,020 ஓட்டு வந்து காங்கிரஸ் வாங்கியிருக்கு. ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் ஒரு 11,00,000 ஓட்டு. நீங்கள் இங்கே மட்டும் இந்த 5 மாநில தேர்தலில் மட்டும் இந்தியா கூட்டணி கூட்டணியாக நின்று இருந்ததுன்னா இந்த 5 தேர்தலையும் பிஜேபி வெளியே தோத்துருக்கும். நான் ஒரு சின்ன கேள்வி, எல்லாரும் ஒத்துப்பாங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த இடத்துல நடந்த சில சில மாநில பிரச்சனைகள்ல இந்த கூட்டணி வந்து தனித்தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை. மதிவாரன் சார், அதனால இந்த ஓட்டு செதறிடுச்சு. நம்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க இப்ப 4 கோடியே சில லட்சங்கள் தான், 11,00,000 வாக்குகள் வித்தியாசம் சொல்லும்போது சற்றேறக்குறைய திரும்பி பார்த்தா
தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் காங் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும்? அப்போ நம்ம அது ஒரு இண்டிகேட்டராக சொல்ல முடியுமா? சீட்டு கன்வர்ஷன் வேறு, நம்பர்ஸ்ன்றது வேறு. அப்படி பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், அதிமுக இவ்வளோ வாக்குகள் தான் வித்தியாசம், நீங்கள் எண்ணி பார்த்தே இருக்கணும்னா. நீங்கள் சொன்ன மாதிரி வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% வித்தியாசம். ஆனால் அதற்காக மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுக அது வந்து விஷயம்ன்றது பேச முடியுமா நம்பரை வச்சு? நம்பரை வச்சு இந்த இடத்துல பேச முடியாது, இந்த இடத்துல பேச முடியுன்ற காரணம் என்னன்னா, மோடின்ற நபர் இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்றது தான் பிரச்சனை. இந்த மோடின்ற நபர் நாட்டை ஆண்டு என்ன பண்ணிட்டாருன்னா, மொத்தமாக ஒரு 60 வருஷம் 70 வருஷம் பின்னாடி எடுத்துன்னு போயிட்டார் அந்த நாட்டை. கஷ்டப்பட்டு முன்னாடி எடுத்துன்னு வந்தால் கஷ்டப்பட்டு பின்னாடி ஈஸியாக எடுத்துன்னு போய் பின்னாடி போட்டார். தான் நண்பர்களுக்கு வந்து கடன் கொடுக்கறதை பற்றி பேசுறது கிடையாது, தான் நண்பர்களுக்கு வாராக்கடனை தள்ளுபடியை பற்றி பேசுறது கிடையாது, ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்குற 100 200 பற்றி இங்கே விவாதம் பண்ணுவார். இந்த மாதிரியான நபர் நம்ம புறக்கணிக்க வேண்டியா. ஸோ இந்த மாதிரி நபரை புறக்கணிக்க வேண்டிய இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் மைனஸ் ப்ளஸ் நம்ம ஆராய்ச்சி பண்ணாதான் இவரை வீட்டுக்கு அனுப்ப முடியும். இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மோடி என்ன பண்ணார், நாட்டை பின்னுக்கு தள்ளினார், பல விஷயங்கள், இன்னும் வேலை வாய்ப்பு, கேஸ் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் சொன்னீங்க. நேற்று கூட்டமே அதற்காக தான், இந்தியா கூட்டணியின் 4வது கூட்டம். இதிலிருந்து நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான், முன்னே போயிருக்கோமா, நேரம் குறைவாக இருக்கு, ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு தொடக்கத்திலே கிட்டத்தட்ட நம்ம தேர்தல் சந்திக்கணும், ஏப்ரல் மேலே சந்திக்க போகிறோம் அப்படின் பொழுது இன்னமும் தொகுதி பங்கு முடிக்கல. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய, நீங்கள் இதே விவாதத்தில் வலியுறுத்திருக்கீங்க, இணைந்து செயல்பட வேண்டும், அங்கே கூட இந்த வாட்டி எஸ்பிலாம் சேர்ந்து இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும்னு சொன்னீங்க. அது நேஷனுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகணும், நேரம் கம்மியாக இருக்குது, இப்போ தான் 4வது கூட்டம், இது எப்படி வேகம் எடுக்க போகுது, என்ன செய்ய போகிறோம், ஏன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் திரும்பி இருக்கிறதா நம்ம பல செய்திகளை பார்க்குறோம். நான் எப்பயும் சொல்கிறது தான், குடும்பம்னா 4 பிரச்சனை இருக்க தான் செய்யும், நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக ஒரு விஷயத்தை சிந்திக்கணும், என்னென்னா இனிமேல் வந்து நம்ம ஒன்றா இல்லைன்னா திரும்ப வந்து பிஜேபி என்ன பண்ணுன்னா மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணும். நாங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், ஒரு பீரியடில் இந்த கூட்ட இந்த இந்தியா கூட்டணின்றது இருக்காதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கூட்டம் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காதுன்னாங்க. உடனே எங்களை பார்த்துட்டு லெட்டர்பேடு கட்சியெல்லாம் வச்சு ஒரு 38 கட்சியை வச்சு இதே மோடி வந்து 10 வருஷமாக கூட்டம் போடாத மோடி வந்து கூட்டம் போட்டார், வெறும் லெட்டர்பேடு கட்சி. தமிழ்நாட்டில் சில கட்சிகள்லாம் போனதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதில் மேஜர் பார்ட்னர் சொன்ன அதிமுக இன்றைக்கி அண்ணா அவங்க கூட இல்லவே இல்லை, அப்படி தான் வந்து என்டிஏ அலையன்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியா கூட்டணி வந்து இன்றைக்கி எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்றாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குற இடத்துக்கு வந்திருக்கு. அங்கதான் கேள்வி வைக்கிறேன், நீங்க சொன்னீங்க இல்ல, சொல்லு கேள்வி வச்சு, துணை கேள்வி கேட்டு வாங்கிருங்க. அதாவது இந்தியா கூட்டணி எங்க இருந்துச்சு, கூடுமா வருமா, ஒன்னு கூடிச்சு சேர்ந்துட்டாங்கன்னா முதல் கூட்டத்தில் என்ன இருந்துச்சோ அதே இடத்துல இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து அகிலேஷ் யாதவ் வருவாரா நீட்டிப்பாரா அவரை சேர்க்கணுன்றாங்க. நேற்று பார்த்தா லல்லு வந்து நம்ம ஜாயின்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இல்ல, இவர் வந்து நிதிஷ் வந்து கார்கே பெயரை பிரதமராக சொன்னதுனால சின்ன அப்செட். இப்படி நம்ம தொடங்கினோம்ல, அந்த தொடங்கின இடத்துலே தான் நிற்குதுன்றது தான் குற்றச்சாட்டு. இந்தியாவோட அரசியல் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே சார். போன முறை நம்ம ராகுல் காந்தி சொன்னோம்ல, ஒரு நிமிஷம் இருங்களா, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அன்னைக்கு நாங்கள் 2019 எதிர்பார்த்தது ஒன்று, இன்னைக்கு 2024 காலம் அதே மாதிரி நிச்சயமா இல்லை. 2019 இருந்த மோடி செல்வாக்கு இன்னைக்கு இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? பிஜேபியால இன்னைக்கு மிகப்பெரிய சரிவுல தான் அவங்க இருக்கு. நம்ம கேட்றோம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திரும்ப வந்து இந்த 3 மாநில தேர்தல் 5 மாநில தேர்தல். நான் கேட்குறேன், மோடிக்கு கேரண்டின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி 450 ரூபா கேஸ் கொடுப்போன்னு சொன்னீங்க, இன்னைக்கு கொடுக்க தயாரா இருக்கீங்களா சார்? ஆட்சி தெலுங்கானால பதவியேற்ற அன்னைக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியில 5-6 வாக்குறுதி அவர் அன்னைக்கு நிறைவேற்றுறாரு. பிஜேபி எந்தெந்த வாக்குறுதி நிறைவேற்றி சொல்ல சொல்ல, 2014 மோடி வரும்போது விவசாயத்தோட குறியீடு ஜிடிபி எவ்வளவுன்னு அவர் இப்ப சொல்லணும். நான் சொல்றேன், இருங்க, அதான் இருங்க, இன்னைக்கு இருங்க, நான் சொல்றேன், அன்னைக்கு 30% ஜிடிபி விவசாயத்துல. ஒரு நிமிஷம் இருங்க, இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 15% புரியுது, நம்ம பேசுறோம் மக்கள் பணத்தை கொள்ளடிச்சது யாருன்றது மோடி தான் சொல்லணும்.
தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு 25 லட்சம் தள்ளுபடி பண்ணீங்கல்ல, அந்த பணம் எங்க போச்சுன்னு பதில் சொல்லணும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்னைக்கு பீப்பாயோட விலையில எவ்வளவு வாங்குறீங்க, இல்ல இடைப்பட்ட லாபத்தை யாரு கொடுக்குறீங்கன்றத அவர் சொல்லணும். இருங்க வர அவசரப்படாதீங்க சரிங்களா. இத சொன்னதுக்காக இந்த சிஏஜி அதிகாரிகள் எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணீங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணும். அதானிய பத்தி பேசுற மோடி அவர்கள் ஏன் இந்த நாட்டு மக்களுடைய விலைவாசியை பத்தி பேச மாட்டாரு? மாநில உரிமை பத்தி பேசணும், மாநில சுயாட்சியை பத்தி பேசணும், எங்களோட கல்வியை பத்தி பேசணும், எங்களோட மொழி உரிமையை பத்தி பேசணும், ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு எல்லாரையும் போட்டு வாய்ப்பு கம்மி ஊர் குடுக்கிறீங்கன்னு அதானி இன்னைக்கு 3வது பதகானே இருந்தாருன்றத தயவு செஞ்சு பதில் சொல்றேன் சரிங்களா சார். டோலையே அதாவது இங்கெல்லாம் டோல்ல ஊழல் பண்ண கதையை பார்த்தோம். டோலையே ஒண்ணு வடிவமைச்சு பாஜக வளர்ந்துருக்கு. குறிப்பா தென்னகம் பத்தி பேசும்போது தமிழகத்தில் துரைமுருகன் அவர்களை அசுர வளர்ச்சி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றதான் அவருடைய. ஆனா நம்ம இங்க பாஜக மோடி என்பது நிச்சயமா இருக்கக்கூடாதுன்றதுல சொன்ன 16% பிஜேபி ஓட்டு வாங்கிச்சுன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டுல. நான் இந்த விவாதம் அடிக்கு வரதே நிறுத்திடுறேன், அவரும் அதே மாதிரி நிறுத்தாரான்னு சொல்ல சொல்லுங்க. ரைட்டு, நம்ம நான் நேரடியாக இல்லை நேரடியாக சவாலுக்கு வரேன் ஒன்று, அதுக்கப்புறம் வேணா பேசிக்கலாம். 16% எல்லாம் வாங்கினது கிடைச்சா 2.71. குமார் சார் நீங்கள் அப்புறம் சொல்லுங்க, நான் ஸ்ட்ரைட்டாக சவால் விடுறேன், நான் விவாதம் அடிக்கு வரதே நிறுத்துறேங்க. 16% தீம இது பிஜேபி தமிழ்நாட்டில் வாங்கிச்சுன்னா சரிங்களா? இல்லை வேணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்க. நான் சவால் விடுறேன் ஒன்று, கேள்வி உறவுகள்லாம் விட்டுருவாங்க இல்லை? உறவுகள்லாம் விட்டுருவாருன்னு, எந்த உறவு வேணா விடுவார்? அதானியோட உறவு விட மாட்டார். வர்தா புயல்ல தமிழ்நாடு பாதிக்கப்படும் போது தமிழ்நாடு நிதி கேட்டது 22,573 கோடி, கொடுத்தது வெறும் 266 கோடி, 1.17% தான் நிதியே கொடுத்தது. ஆனால் இதே குஜராத்தில் வந்து வெள்ளம் வந்தவொடனே ஐயா மோடி வந்து நேராக குஜராத்துக்கு போகிறாரு, அன்னைக்கே 1000 கோடி நிதி இது பண்ணுறாரு. இது என்ன கணக்கு? இது ஒரு கேள்வி வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன். இருங்க வரேன் எங்க அவசரப்படுறீங்க? குஜராத்தோட பாப்புலேஷன் என்ன, குஜராத்தோடைய பாதிப்புனா நம்மளுடைய பாப்புலேஷன் நம்மளுடைய பாதிப்புன்னா அதை பேச இல்லையா? இப்போ மிக்ஜாம் புயலில் வந்து தலைவர் வந்து தேசிய பேட்டை அறிவிக்கணும்னு சொல்கிறாரு, இதை பத்தி பேச தயாராகவே இல்லையா? மோடி தான் நம்ம சந்திச்சிருக்காரு, சந்திச்சாருங்க. இத்தனை நாள் அவன் பண்ணி பாக்குறதுக்கு அவர் கேள்வி வச்சிருக்காரு, மணிப்பூர் நல்லா வர மாட்டீங்க, தமிழ்நாடு வர மாட்டீங்க. 2011-12 அந்த காலகட்டங்கள்ல ஒரு புயல் வந்துச்சு. இதே தமிழகத்துல அதிமுக அரசு கோரிக்கை வைக்கிறாங்க, மத்தியில அப்ப வந்து நம்ம பா. சிதம்பரம் இருக்காரு நினைக்கிறேன், அன்னைக்கு மத்திய கூட்டத்துல திமுக வந்திருக்கு, அன்னைக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா கேட்டதுல 110 கோடி வந்து. அன்னைக்கு நம்ம கேள்வி சார், பாவம் அவருக்கு பிஜேபி எங்க போச்சு, எத்தனை இடத்துல போய் மக்களுக்கு உதவி பண்ணாங்க சொல்ல சொல்லுங்க பாப்போ. இல்லை அதில் ஒரே ஒரு குறுக்கீடு, 2007 இப்போக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். 2007 வரி உரிமைகள் எல்லாமே தமிழக அரசு மாநில அரசுகிட்ட இருந்துச்சு. ஆஃப்டர் ஜிஎஸ்டி பிஃபோர் ஜிஎஸ்டின்னு நீங்கள் பேசுங்க, அதை பற்றி பேசலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஊழலை பற்றி பேசினார். நான் என்ன சொல்கிறேன்னா, ரஃபேல் ஊழலருந்து பிஎம் கேர் ஊழலருந்து
5G ஊழலிருந்து பங்கு சந்தை ஊழலிருந்து தேர்தல் பத்திர ஊழலிருந்து பாரத் மாலா ஊழலிருந்து அதானியோட ஊழலிருந்து மகாகால் காய்டர் ஊழலிருந்து 40% கமிஷன் வாங்கின ஊழலிருந்து வியாபம் ஊழலிருந்து இது எல்லாம் பண்ணது யாருன்னா பிஜேபி தான். இல்லை அதாவது குமார் சார் வந்து முதல்ல இருந்தே நகைச்சுவாவே பேசுறாரு. அந்த தயவு செஞ்சு நகைச்சுவையெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து எடுப்படாது. இந்தியா ஃபுல்லா 400 சீட் நீங்க வாங்கவும் மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றாரு, ஊழல்னு வரும்போது இன்னைக்கு சார் தயவு செஞ்சு இன்னைக்கு பேப்பர் எடுத்து படிக்க சொல்லுங்க. அவங்கள பிரான்ஸ்ல ரஃபேல் ஊழல் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இந்திய அரசு ஒத்துழைக்க மாட்டேதுன்றதை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க சார். ஊழல் இல்லைன்றதுல இவங்க பேசவே கூடாது. இந்த 9 வருஷத்துல சுமார் 10 நேரம் இல்ல, ஒரே வரி 100 லட்சம் கோடிக்கு மேல ஊழல், 100 லட்சம் கோடி ஊழல பத்தி பேசவே முடியாது. சுருக்கமா